Hi friends, welcome back to the channel. நாம இந்த வீடியோல ஃபெர்ன்ஸ் எப்படி வளர்க்கலாம் அதுக்கான ஃபெர்டிலைசர் சன்லைட் பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபெர்ன்ஸ் உயரமான மடைக்காடுகள்ற அடியில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது வந்து பூமியில உள்ள மிக பழமையான தாவரம். 20,000-க்கும் மேற்பட்ட ஃபெர்ன்ஸ் இனங்கள் வந்து காணப்படும். ஃபெர்ன்ஸ் வந்து வித்திகள் வழியா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. இந்த பிளான்ட்டுக்கு வந்து விதைகளோ பூக்களோ வந்து இருக்காது. பார்க்கறதுக்கு பச்சையா அடர்த்தியா இருக்கிறதோட நீங்க வந்து இத ஹேங்கிங் பாட்ல வந்து வைக்கும் போது இது இன்னும் அழகா இருக்கும். இது வெப்பமண்டல நாடுகள்ல எல்லா பகுதிகளிலையும் வளரக்கூடியதோட சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த வகையான நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் வந்து 40 முதல் 90 சென்டிமீட்டர் வரை உயரமா வளரும். இந்த பிளான்ட் வந்து சமனான ஈரமான மண்ணத்தான் விரும்பக்கூடியது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன போல வெள்ளிய இலைகளை கொண்ட பிளான்ட்டுக்கு வந்து அடிக்கடி தண்ணி வேணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபெர்ன்ஸோட இலைகள் வந்து எப்படி வளருதுன்ட்டு. இலையோட முடிவுல வந்து சின்னதா உருண்ட பந்து போல இருக்கு. அது வந்து ஒவ்வொன்றா விரியும் போது இலைகள் வந்து விரிஞ்சு வரும். ஃபெர்ன்ஸுக்கு சன்லைட் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பொதுவாகவே நிழலான பகுதிகளில் வந்து இயற்கையாகவே வாழக்கூடியது. ஆனாலும் வந்து அடர்த்தியான நிழலில் வளர்கிறத சூரிய ஒளி வந்து மறைமுகமாக வர்ற இடத்துல வைக்கும்போது வேகமாக வளரும். இந்த பிளான்ட்டோட இலைகள் வந்து மெல்லிய இலைகள்ன்ற வடிவாக நேரடியான சூரிய ஒளி படும்போது இலைகள் வந்து கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஃபெர்ன்ஸ் வளர்க்க போறீங்கன்னா அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம் இன்டோர்லேயும் வளர்க்கலாம். அவுட்டோரில் வளர்க்கும் போது இதுக்கு வந்து நிறைய தண்ணி வேணும், வறட்சியை கொஞ்சமும் தாங்காது. இந்த பிளான்ட்டுக்கு மண்கலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஃபெர்ன்ஸுக்கு வந்து நிறைய கொக்கோ பிட் சேர்த்து கொள்ளுங்க. இந்த ஃபெர்ன்ஸை வந்து நான் ஒரு மரத்தில் இருந்து தான் எடுத்தேன். முதல் தடவை நான் இந்த பிளான்ட்டை வந்து நாட்டும் போது வெறும் மண்ணில் நாட்டினதோட வந்து அடிக்கடி தண்ணி கொடுக்காததால் இந்த பிளான்ட் வந்து கருகி போயிட்டு திரும்ப இந்த பிளான்ட்டை நான் நாட்டும் போது மண்ணோட நிறைய கொக்கோபிட் கலந்து போட்டேன் நான். அதனால் வந்து ஒரு கிழமையிலேயே உள்ளே இருந்து நிறைய புது ரூட்ஸ் வந்து வந்தது. நான் என்னோட பிளான்ட்டுக்கு வந்து முதல் தடவை ஃபெர்டிலைசர் போடும்போது நிலங்களில் வாழக்கூடிய பாசியத்தான் வந்து நான் போட்டேனான். பாசிகளில் வந்து கடலில் நன்னீரிடங்களில் வந்து வளரக்கூடிய பாசியும் இருக்கு, நிலங்களில் வளரக்கூடிய பாசியும் இருக்கு. பாசி வந்து செடிகளுக்கு பொதுவாகவே வந்து நல்லது. பிளான்ட்டோட மண் பகுதி வந்து வறண்டு போகிறப்ப பாசி வந்து தேவையான ஊட்டச்சத்தை வழங்குமா. பாசி வந்து தண்ணீரை ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சி வச்சு கொள்ளுமா. பொதுவாகவே ஃபெர்ன்ஸ் வந்து காடுகள் வழிய பாசிகளில் தான் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. ஃபெர்ன்ஸை நார்மல் பொட்டில் வைக்கிறதை விட ஹேங்கிங் பொட்டில் வந்து வைங்க, அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு அடிக்கடி ஃபெர்டிலைசர் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர் போடுங்க. அடிக்கடி தண்ணி கொடுக்குறதோட சரியான முறையில் வந்து தண்ணியை கொடுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணியை இலைகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணி கொடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கே வந்து கொடுக்காம எல்லா பக்கமும் வந்து சமனாக கொடுங்க. ஒரே இடத்துல வந்து தண்ணியை குவிக்காம மெது மெதுவாக கொடுங்க. மழை பெய்கிற நேரங்களில் வந்து உங்களோட பிளான்ட்டை வந்து மழை பெய்கிற இடங்களில் வைங்க.
குழாய் நீரை விட மழையில் வந்து பிஹெச் லெவல் வந்து குறைவாக இருக்கும். அதால் இலைகளுக்கு வந்து நல்ல பச்சை நிறத்தை வந்து கொடுக்கும். பழுத்த இலைகள் வந்து கூட பிளான்ட்ல இருந்தா கட் பண்ணி விடுங்க. புது இலைகள் வந்து வாரத்துக்கு வளர்ச்சியை தூண்டுறதோட பிளான்டோட தோற்றமும் வந்து பார்க்க பச்சையா இருக்கும். கட் பண்ணும்போது வந்து அடிப்பகுதியை கட் பண்ணி விடுங்க. நான் இந்த ஃபேர்ன்ஸ் வந்து வாங்கும்போது இலைகள் வந்து ஒரு பக்கம் வந்து உதிரியாகவே இருந்தது. நான் வந்து வேர் மண்ணோட வந்து சேர்ந்து வளர்ந்து புதிய இலைகள் வந்து வர ஆரம்பிக்க கொள்ள பழைய இலைகளை வந்து கட் பண்ணி விடுவேன். ஃபேர்ன்ஸோட இலைகள் வந்து மெல்லிய இலைகள்ன்றதால நீங்கள் இந்த பிளான்ட்டை வைக்கும்போது இன்டைரக்ட் சன்லைட் வந்து எங்கே கிடைக்குமோ அதை வந்து சரியான இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து வைங்க. ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களோட பிளான்ட்டை நீங்கள் அடிக்கடி சுழற்றி விடுங்க. அப்போ தான் வந்து பிளான்ட்டை வந்து சுற்றி சீரான வளர்ச்சி வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.